வணக்கம் எக்ஸாம் டெய்லி வியூவர்ஸ், நான் உங்கள் டி கே. வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. யார் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்சி தரப்புல இருந்து வந்திருக்கு. ஒரு ஒரு பல்க் வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தின எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், பிளஸ் அப்ளை பண்ற ப்ரொசீஜர், பிளஸ் என்னென்ன சிலபஸ், அதை பத்தி வாங்க பார்ப்போம். ஸோ என்னைக்கு அப்ளை டேட் ஆரம்பிது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 27/10/2022. ஸோ முக்கியமான டேட் பாத்துக்கங்க. 27/10/2022 இருந்து 30/11/2022 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 30/11. அதே மாதிரி அந்த அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான டேட்ஸும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துக்கணும். சரி, இவ்வளவு கொடுத்துருக்காங்களா, என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை பாருங்க. சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், அதுக்கப்புறம் ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப். ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த போஸ்டிங். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து போட்டிருக்காங்க, ஒரு பல்க் வேகன்சியாக போட்டிருக்காங்க நமக்கு. ஸோ பாருங்க எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக வந்து செப்பரேட் வேகன்சி போட்டிருக்காங்க, கேட்டகரி வைஸ், கம்யூனிட்டி வைஸ் எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஸோ 24,205 டோட்டலாக பார்க்குறப்ப 24,369 வேகன்சி வந்து பல்காக நமக்காக போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சரி, இதுக்கு எனக்கு பே ஸ்கேல் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களேன். ஸோ 18,000 56,900 வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ தானே சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதுலேயே வந்து அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்த்து வரும். ப்ளஸ் லெவல் 3 கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ 18-23 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ அவ்வளோதானே, எனக்கு 23 வயசுக்கு மேலே இருக்கு, அப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி, நீங்கள் இருக்கிற கம்யூனிட்டியை பொறுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மாறுபடும். எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா +5 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தீங்கன்னா +3 இயர்ஸும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரி, இப்போ நான் என்னென்ன, எனக்கு வந்து எக்ஸாமில் வந்து என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். ஸோ எந்தெந்த இதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரீசனிங்லேருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மார்க் வந்து 40 மார்க். ஸோ அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ்லையும் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் சேர்த்து 20 மார்க் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆப்டிடியூட்லேருந்து 20 கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே 20 கொஸ்டின். ஸோ ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா அது ஒரு 20 மார்க். ஸோ பேசிக்காக அதில் இருக்கிற என்ன சொல்ல, கிராமர் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதே மனசில் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.5 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் கொடுக்குறாங்க. சரி, இப்போ நான் பாஸ் பண்ணிட்டேன், ஸோ அடுத்து எனக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே இருந்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்தில் நீங்கள் வந்து போகணும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி 1.6 கிலோமீட்டர் வந்து 6.5 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து கடக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபீமேலுக்கு மாறும், மேலுக்கு வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ மேலுக்கு வந்து 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, ஃபீமேலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே சில எக்ஸம்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் லடாக்கில் இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ ஒரு பல்க் வேகன்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க, இதை யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காகவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.